விரைவு செய்திகள். இளம்பிள்ளை வாதத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் பீகார், குஜராத் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. காலையில் தொடங்கிய இந்த முகாம் மாலை வரை நடைபெறும். 5 வயதிற்குட்பட்ட 3 கோடியே 9 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இந்த முகாம் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகரின் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகள் குறித்த விவரங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தொற்று பாதிப்பு காரணமாக வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ள நபர்கள் குறித்த விவரங்களையும் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். உரிய விவரங்களை தெரிவிக்க தவறினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ககன்தீப் சிங் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 510 நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் ஜூலை 9 நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இத்தேர்தலுக்கான வேட்புமனு விநியோகம் நாளை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூலை 12 நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 10 மற்றும் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. +2 தேர்வு முடிவு காலை 9:30 மணிக்கும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு பகல் 12 மணிக்கும் வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, dge.tn.nic.in மற்றும் dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகளை மாணவ மாணவிகளுக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.